Hello friends, welcome to Selva's Kitchen. இன்னைக்கு தவா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் வந்து தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர், அதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம், ரெண்டையுமே இடிக்கல்லில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்லைஸ் வஞ்சன மீனாக பெரிய துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சுத்தம் செஞ்சு கழுவி எடுத்து வச்சுருங்க. கலந்து வச்சுருந்த பேஸ்ட்டை அழகாக மீன் மேலே நல்லா தடவி விடுங்க. நீங்கள் வஞ்சன மீன் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். மசாலா கலந்த மீனை 30 நிமிடத்துக்கு ஊற வைங்க. 30 நிமிடம் ஆயிடுச்சிங்க. இப்போ தோசை தவாவை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கிங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதும். எண்ணெயும் கொஞ்சம் போதும்னாக்க நம்ம வந்து மீனை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. மீனை வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் திருப்பி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சாக்க மசாலாலாம் வந்து அந்த மீனோடைய கோட்டிங் ஆகி அந்த வாசனைலாம் எங்கேயும் போகாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கவுச்சி அடிக்கணும்னு பயமாக இருந்தாக்க கொஞ்சமாக லெமன் புளிஞ்சி ஊற்றிக்கோங்க. மீன் பாருங்கள், ஒரு சைடு வந்துடுச்சு. இந்த மாதிரி 2 ஸ்பூனை வச்சு திருப்பி போட்டுருங்க. உங்களுக்கே பார்க்குறப்பே தெரியும், அந்த மீன் மேலே உள்ள மசாலா எதுவுமே திரிஞ்சு மேலே வரல பாருங்கள். அந்த மீன்லேயே கோட்டிங் ஆகி அப்படியே இருக்கு. கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை மேலே தீவு விடுங்க. அந்த கருவேப்பிலையோட வாசமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மீன் நல்லா வந்துருச்சு. இப்போ மீனை வந்து எடுத்துடலாங்க. மீனை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கார்னிஷிங்காக வெங்காயம், கொஞ்சமாக லெமன், ஏன்னா லெமன் புளிஞ்சி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.